ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون صدق الله مولانا العظيم عن ثوبان مولى رسول الله صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يزيد في العمر إلا البر ولا يرد القدر إلا الدعاء وإن الرجل ليحرم الرزق بذنب يصيبه أو كما قال النبي صلى الله عليه وسلم إلا مهل إيه ولا نعيناه الله تعالى وكيف لتعبتم الحمد لله சலாத்துல் சலாம் எங்கள் தலைவர் எங்களுடைய உயிரிலும் மேன்மையான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இன்னும் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் யாரெல்லாம் இதுவரைக்கும் அந்த உயரிய வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்களோ இன்னும் கியாமத் பர்யந்தம் யாரெல்லாம் அந்த உயரிய வழியை பின்பற்றுவார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அல்லாஹுடைய இல்லமாகிய மஸ்ஜிதிலே புனித இஃதிகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுக்கு என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கின்றானோ அந்த விடயங்களை எடுத்து நடக்கக்கூடிய விடயத்திலும் இன்னும் அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு தவிர்த்து நடக்குமாறு ஹராமாக்கி தடை உத்தரவு விதித்திருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளக்கூடிய விடயத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் மிக உயர்ந்தவன், மிக கண்ணியமானவன். அந்த அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த அல்லாஹ் அவனுடைய படைப்பினங்கள்ல சிலவற்றை உயர்த்தி வைத்திருக்கின்றான், அதை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். இதே போன்று இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எவ்வாறு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை நெறியை நபிமார்கள் மூலமாக காலத்துக்கு காலம் அல்லாஹ் காட்டிக் கொண்டிருந்தார். இந்த நபிமார்களுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அந்த நபிமார்களுக்கு இந்த உலகத்திலே நல்ல விடயங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஈடேற்றமடைய செய்தால் கண்ணியப்படுத்தினார். அதே போல நாளை மறுமை நாளையிலேயும் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துவார் இன்ஷா அல்லாஹ். இதே போன்று யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறிக்காமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தார்களோ அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே இறுதி முடிவு அவர்களுக்குரிய முடிவை அல்லாஹ் கேவலமானதாக தான் அல்லாஹ் ஆக்கினான். இது வரலாறு நெடுகிலும் இன்னும் அல்லாஹ் அவருடைய திருக்குர்ஆனிலும் பல சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியாக இந்த உலகத்திலே அல்லாஹ் எங்களை அனுப்பி இருப்பது ஒரு சோதனைக்காக. அந்த சோதனை கூடத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சில தடைகளை விதித்திருக்கிறார், சில விடயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட அல்லாஹ் அவனுடைய குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கிறார். ஒவ்வொரு நபிமார்களும்
அல்லாஹ் உலகத்திலே இழிவை கொடுத்தான். அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திலே தண்டித்த ஒவ்வொன்றும் அவர்கள் அல்லாஹுக்கு மாற்றம் செய்ததுதான் அதனுடைய காரணம் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் மிகவும் தெளிவாக சொல்கின்றார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எந்த ஒரு பிரச்சனை நடப்பதாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய காரணம் என்னவென்றால் இந்த மனிதனுடைய பாவம் தான் என்பதை குர்ஆன் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. தரையிலோ கடலிலோ ஏதோ ஒரு பசாத் குழப்பம் உண்டாகுது என்றால் அதற்குரிய காரணம் மனிதர்கள் அவர்களுடைய கையால் சம்பாதித்துக் கொண்ட தீமையின் காரணமாகத்தான். ஏன் அல்லாஹ் இப்படி அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறான், சில பற்றுக்கு அல்லாஹ் தண்டனையை கொடுக்கிறான், எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தண்டனை கொடுக்கவில்லை. அதை அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செய்த பாவத்திலே சிலவற்றை நீங்கள் சுவைப்பதற்காக வேண்டிதான் உங்களுக்கு கடலிலோ தரையிலோ இந்த பிரச்சனைகளை அல்லாஹ் உண்டு பண்ணுகின்றான். அது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவதற்குரிய காரணம் இந்த மனிதன் நிரந்தரமான நஷ்டமாகிற அந்த ஆகரத்திலே போய் அவன் நிரந்தரமான அந்த நரகத்திலே ஆகிவிடக்கூடாது, அந்த நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் இந்த சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் நல்ல பாதையின் பக்கம் திரும்பி வருவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் அந்த சோதனைகளை அல்லாஹ் உண்டாக்குகிறான். எனவே அல்லாஹும் நல்லவன், அல்லாஹ் மிகவும் இரக்கமுள்ளவன். அந்த அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுக்கும் எங்களை குற்றம் பிடிப்பானாக இருந்தால் இந்த பூமியிலே யாரும் உயிர் வாழ முடியாது. இதை அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறார். மனிதர்களே, இதை எந்த ஒன்றையும் அல்லாஹ் வைத்திருக்க மாட்டான். எனவே அல்லாஹ் நல்லதாக இந்த குர்ஆனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் பார்ப்போம் என்றால் அல்லாஹ் அநேகமான இடத்திலே ஒவ்வொரு கூட்டத்தினரையும் அல்லாஹ் தண்டித்தேன் என்று சொல்லும் பொழுது, அல்லாஹுடைய தண்டனைகள் இறங்கியது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த இடத்திலே அவர்களுடைய பாவத்தின் காரணமாக என்று அல்லாஹ் சொல்லாமல் விடவில்லை. ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அவர்களை தண்டித்தோம். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் அல்லாஹுடைய கட்டளையை விட்டும் அத்துமீறிய காரணமாக தான் அல்லாஹ் அவனுடைய இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு கூட்டத்தினரையும் நாம் அவர்களுடைய பாவ செயலின் காரணமாகத்தான் தண்டித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொருவரையும் அவர்களுடைய பாவ செயலின் காரணமாகத்தான் அல்லாஹ் தண்டிக்கிறார். இந்த வருடத்திலே அல்லாஹ் அதை மிக தெளிவாகவும் சொல்கிறான். ஏனென்றால் சிலர் நினைக்கிறார்கள், எனக்கு இவ்வளவு சோதனை வருகிறது. நாம் உங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை, மாறாக நீங்களே உங்களுடைய ஆன்மாக்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே மிகவும் தெளிவாக
தெளிவாக சொல்கிறான். எனவே அல்லாஹ் நல்லடியார் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَا أَصَابَكُم مِّن مُّصِيبَةٍ فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ உங்களுக்கு எந்த ஒரு சோதனை வருவதாக இருந்தாலும் அந்த சோதனை فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ நீங்கள் உங்களுடைய கையால் தேடிக்கொண்டதை தவிர வேறு எந்த ஒன்றும் இல்லை. நீங்கள் தேடிக்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த தண்டனை உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை குர்ஆனில் அல்லாஹ் மிகவும் தெளிவாக சொல்கிறார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த ஒரு பிரச்சனை இந்த உலகத்திலே நடந்தாலும் அந்த பிரச்சனைக்குரிய மூல காரணத்தை தேடி பார்ப்போம் என்றால் அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை அது அதற்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை வீணாக்கப்பட்டிருக்கும். அதனால தான் அந்த பிரச்சனைக்குரிய காரணம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கிறான், அந்த பாவத்தின் மூலமாக அவனுக்கு தண்டனை இறங்கியிருக்கிறது. ஆனால் அந்த மனிதன் அந்த தண்டனையை உணர்ந்து கொள்ள மாட்டான். உணர்ந்து கொள்ள முடியாத விதத்திலே அந்த தண்டனையை அல்லாஹ் கொடுத்திருப்பான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நான் இரவு நேர தொழுகையை நின்று வணங்குவதிலிருந்து நான் தடுக்கப்படுகிறேன், ஆனால் அதற்குரிய காரணம் என்னவென்று தெரியாது என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், அந்த ரஜுலும் கத் கய்யதத்க ஜுனூபுக், நீ எப்படிப்பட்டவன் என்றால் உன்னுடைய பாவம் உனக்கு விளங்கிட்டு விட்டது. அந்த தஹஜ்ஜுதிலே தொழுகையிலே இன்பம் இல்லை, அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே அழுவதற்குரிய உள்ளம் வருகிறதில்லை என்றால், ஒரு மனிதனுக்கு நல்ல விடயங்களுக்கு கொடுப்பதற்குரிய செலவழிப்பதற்குரிய எண்ணம் வரவில்லை என்றால், அல்லாஹ்விடத்திலே தனிமையிலே ஹல்வத்திலே அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த இன்பம் இல்லை என்றால், பாவத்திலே இன்பம் ஏற்படுகிறது என்றால், அதற்குரிய காரணம் அவனுடைய பாவம் தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கவிதையை படிக்கிறார்கள், ரஐது துனூப துமீதுல் குலூப், நான் பாவங்களை பார்க்கிறேன், அந்த பாவம் உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும், உள்ளத்தை மரணிக்க செய்துவிடும். ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான ஒரு உறுப்பு தான் அல்லது உள்ளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுவா, மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அந்த சதை பிண்டம் சீராகிவிட்டால் முழு உடம்புமே சீராகிவிடும், அது சீர்கெட்டு விட்டால் முழு உடம்புமே சீர்கெட்டுவிடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்றார்கள். உள்ளம் என்பது ஒரு அரசனை போன்று, அது என்ன கட்டளையிடுகிறதோ அதைத்தான் உடல் உறுப்புகள் செயல்படும். அந்த உள்ளத்துடைய மரணம் நல்ல விடயங்கள் அந்த மனிதனுக்கு ஏறவே மாட்டார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இதே போன்று நாங்கள் குர்ஆனிலே எடுத்து பார்ப்போம் என்றிருந்தால், அல்லாஹ் யஹூதிகளை பற்றி சூரத்துல் பக்கராவிலே பேசுகிறார். அந்த யஹூதிகள் பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்களுடைய சில விடயங்களை அல்லாஹ் யாபகம்
ஒரு மனிதனுக்கு ரிஸ்க் விசாலமாக
அதிகமாக ஆக வேண்டுமா? அதே போன்று அவனுடைய ஆயுள் அதிகமாக ஆக வேண்டுமா? ஃபல்யஸில் ரஹிமஹ், அவர் தன்னுடைய சொந்தக்காரரை சேர்ந்து வாழட்டும், தன்னுடைய உறவினர்களை சேர்ந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பாவங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலே அந்த கருப்பு புள்ளி ஒன்று விழுகிறது. அந்த உள்ளத்திலே அந்த கருப்பு புள்ளி விழுந்து உடனே அந்த மனிதன் தௌபா செய்து விட்டால் அந்த கருப்பு புள்ளி நீங்கி விடுகிறது. அவன் தௌபா செய்யவில்லை என்றால் அவ்வாறே பாவத்திலே இன்னும் அதிகம் அவன் பாவம் செய்து கொண்டு செல்கிறான் என்றால் அந்த கருப்பு புள்ளி அதிகரித்து விடுகிறது. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே வந்திருக்கக்கூடியது. நுக்தத்தன் சௌதா, கருப்பு நிறம் ஒரு புள்ளி விழுகிறது, அது அவன் பாவங்களை அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய உள்ளம் முழுமையாக கருமையாகி அவனுக்கு அவனுடைய உள்ளம் முழுமையாக கருமையடை துருபிடித்து விடுகிறது. இதைத்தான் அல்லாஹ் உள்ளத்திலே துருபிடித்திருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய தண்டனை இல்லை, ஆகப்பெரிய தண்டனையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், பாவங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பாவம் தான். அந்த பாவத்தின் விளைவாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்தை அல்லாஹ் தலட்டி எடுத்து விடுவார். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மனிதர்கள் அனைவர்களுக்கும் தந்தையாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்தார்கள். அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை, வலா தக்ரபா ஹாதிஹிஷ்ஷஜரா, இந்த மரத்திற்கு மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம், அப்படி நெருங்கினால் நீங்கள் இருவரும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் பார்த்து சொன்னார், ஃபதகூனா மினல் ழாலிமீன், நீங்கள் இருவரும் அநியாயக்காரர்கள் என்றும் ஆகிவிடுவீர்கள். ஷைத்தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கனியை தின்ன வைத்தான் அவர்களுடைய மனைவி மூலமாக. தாமதம் அவங்க ரெண்டு பேரும் தின்ன உடனே, சாப்பிட்ட உடனே அல்லாஹ் வானன்று சொன்ன அந்த கனியை சாப்பிட்ட பொழுது உடனே அவர்களுடைய ஆடைகளை அல்லாஹ் இலைகளை எடுத்து தன்னுடைய மறைவிடங்களை மறைத்துக் கொண்டார்கள். ஒரு பாவத்தின் ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான தண்டனைகள், இதை வைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்தார்கள். அல்லாஹ் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவங்கள் இது உள்ளத்தை மௌத்தாக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அப்துல்லாஹ் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாவத்துடைய
இந்த பாவம் இழுத்துக் கொண்டு வருவதெல்லாம் இறுதியாக கேவலத்தை தான் இழுத்துக் கொண்டு வருவது. பாவம் என்பது அதனுடைய கடைசி முடிவு அது நல்லதாக இருக்க மாட்டார். எனவே அல்லாஹ் நல்லதியார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், لن تظهر الفاحشة في قوم حتى يعلنوا. ஒரு கூட்டத்தில் இடத்திலே பாவம் அதிகரிக்கும் என்றவர் என்று சொன்னால், حتى يعلنوا الا فشا فيهم الطاعون. அந்த ஒரு கூட்டத்தில் இடத்திலே பாவம், ஃபாஹிஷா என்று சொல்லக்கூடியது, ஜினா போன்ற பாவங்கள் எந்த கூட்டத்தினத்திலே அதிகரிக்குமோ அந்த கூட்டத்தினரிடத்திலே அல்லாஹ் கொலரா போன்ற நோய்களை உருவாக்குவான். சில நோய்களுக்கு, சில பாவங்களுக்கு அல்லாஹ் சில தண்டனைகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கிறார். அந்த கூட்டத்தினருக்கு இரண்டாவது சொன்னார்கள், அந்த கேள்விப்பட்டிராத சில நோய்களை அல்லாஹ் உருவாக்குவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்று பாவம் மலிவாக கிடக்கின்றன. பாவம் செய்வதற்கு இடம் என்பது கிடையாது. கையிலே செல்போன் இருக்கிறது. இந்த பாவங்கள் அதிகரிப்பதன் மூலமாக நாங்கள் எத்தனையோ விடயங்களை கேள்விப்படுகிறோம். சில குடும்பங்களிலே இந்த குடும்பத்திலையும் இப்படி இருந்ததா என்று சொல்ல முடியாமல் அந்த நிலைமைக்கு நாம் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். சில குடும்ப கௌரவமான குடும்பத்தில் கூட இவ்வாறான விடயங்கள் நடக்காமல் இருக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த பாவங்கள், அந்த பாவங்கள் அதை நாங்கள் தடுக்காமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமாக வரும். அதே போன்று சொன்னார்கள், எந்த ஒரு கூட்டத்தினர் அளவை நிறுவையிலே மோசடி செய்வார்களோ அவர்களுக்கு பஞ்சம், அதே போன்று செலவீனத்திலே கஷ்டம், இது போன்ற நிலை ஏற்படாமல் இருப்பதில்லை. அளவை நிறுவையிலே எந்த கூட்டம் மோசடி செய்வார்களோ அவர்களுக்கு இந்த நிலை ஏற்படும். அதே போன்று எந்த கூட்டத்தினர் ஜகாத்தை கொடுக்காமல் தடை செய்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட அல்லாஹ்வினுடைய கட்டளை ஜகாத், அதை யார் கொடுக்காமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மழையை பொழிவிக்காமல் அல்லாஹ் மழையை தடுத்து விடுவான். எனவே அல்லாஹ் நல்லடியார்கள், இதுபோன்று சொன்னார்கள். அல்லாஹுடைய அல்லாஹுடன் செய்த உடன்படிக்கை, அதே போல் அல்லாஹுடன் செய்த அந்த உடன்படிக்கையிலே யார் மாற்றம் செய்கிறார்களோ அந்த அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்யக்கூடிய கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹ் எதிராக எதிரிகளை அல்லாஹ் சாட்டுவான். அதே போன்று எந்த கூட்டத்தினரிடத்திலே அவர்களுடைய தலைவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் சில பிரச்சனைகளை அல்லாஹ் உண்டாக்குவார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை அந்த காலத்திலிருந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் சிலர் தன்னுக்கு தடுக்க முடியுமாக இருந்தும் அந்த பாவங்களை தடுப்பதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
தையூஸ் என்று சொல்லக்கூடியவர், அவருடைய வீட்டிலே அவர்களுடைய குடும்பத்திலே அவருடைய குடும்பத்திலே பாவம் நடக்கிறது, ஆனால் அந்த பாவத்தை தடுக்காமல் இருக்கிறார். ஒரு தந்தை அவர் பொறுப்புதாரி தன்னுடைய மனைவி, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு, அதே போல் தன்னுடைய மனைவிக்கும் அவர் பொறுப்புதார். இந்த பொறுப்புகளை பற்றி நாளை அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்பான். இந்த பாவங்கள் தான் அனைத்து முழுமைக்கும் காரணம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தின் மூலமாக சில விடயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் அவர்களை பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக திபெத் வம்சத்தை சேர்ந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் அடிமைகளாக வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களை அவ்வாறு ஆக்கி வைத்தான். அது மட்டுமல்ல, அந்த அல்லாஹ் அப்படி ஆக்கி வைத்தது, இதே நிலை தொடர்ந்து கொண்டிருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லி அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலும் இந்த நிலைமை இருந்தபோது அபு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தினர் மூசா அலைஹிஸ்ஸலாம் திட்டத்திலே சொன்னார்கள், நீங்கள் வருவதற்கு முன்னாலும் இதே துன்பத்தை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தோம். நீங்கள் வந்த பின்னாலும் இதே துன்பத்தை தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த பிரச்சனையில் இருந்து வெளியாக்குவதற்கு அல்லாஹ் போதுமானவன், அதிலிருந்து அல்லாஹ் எங்களை வெளியாக்குவான் என்று சொன்னார். அல்லாஹ் இறுதியிலே அந்த ஃபிரௌனுடைய பட்டாளத்தை அல்லாஹ் அழித்தான். அந்த அழிப்பதற்குரிய காரணம் அல்லாஹ் அவர்களுடைய பாவத்தை தான் அல்லாஹ் காரணமாக ஆக்கிவிட்டான். எனவே அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த பாவத்தின் மூலமாக ஒரு சமுதாயம் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தடவை ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், நிலைமையிலே நாம் அழிக்கப்படுவோமா, எங்களுக்கு அழிவு உண்டாகுமா என்ற கருத்துப்பட ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் ஆம் இதா தஹ்வல் ஹபர், பாவங்கள் அதிகரித்தால் நீங்கள் அனைவரும் அழிக்கப்படுவீர்கள். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனில் மிகவும் தெல்ல தெளிவாக சொல்கிறான். ஒரு ஊர்வாசிகள் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த அநியாயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் அதை சீர்திருத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையிலே அல்லாஹ்வுடைய அழிவு வரமாட்டாது என்பது குர்ஆனுடைய தெளிவான வசனமாக இருக்கிறது. எனவே உலமாக்களே, நிர்வாகிகளே, இந்த பாவங்களை தடுப்பதற்குரிய முயற்சியை எடுக்கவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய அழிவு அனைவருக்கும் நான்கும். இந்த பாவங்களை தடுக்காமல் இருந்தவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே கானூ லா யதனாஹவுன அம்
அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த பாவங்களை தடுத்துக் கொண்டிருக்கவில்லை. இப்படி செய்தது அவர்கள் செய்து கொண்டு இருந்தவைகளில் மிகவும் மோசமானது. அரபியிலே பீச என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது, அதாவது கெட்டது. அதிலேயும் ஆக மிக கெட்டது இதுதான் என்று விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் பீச என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி பாவங்களை பார்த்துக் கொண்டிருப்பதல்ல, பாவங்களை எந்த முறையில் நாங்கள் தடுக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ்களிலே மிகவும் தெளிவாக இன்னருடைய மானத்தை போக்காமல் அந்த மானங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய நிலைமையிலே மிகவும் கண்ணியமான முறையிலே பாவங்கள் தடுக்கப்பட வேண்டும். எனவே நிர்வாகிகள் புலமாக்களோடு இணைந்து எப்படி இந்த பாவங்களை தடுப்பது, இந்த பாவங்கள் இப்படியே சென்றால் எங்களுடைய ஊருக்கும் அழிவு உண்டாகும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை ரப்பே மன்னித்தருவாயாக. அல்லாஹ் நாங்கள் அனைவரும் பாவிகளே அல்லாஹ், மனிதன் ரீதியிலே தெரிந்தும் தெரியாமலும் பாவங்கள் செய்துவிட்டோமே அல்லாஹ், உங்களிடத்திலே தௌபா செய்கிறோமே அல்லாஹ், அல்லாஹ் உங்களிடத்திலே தௌபா செய்கிறோமே அல்லாஹ், அல்லாஹ் எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அல்லாஹ் அந்த பாவத்தை தடுக்காமல் இருந்தது ஒரு பாவம் யா அல்லாஹ், அல்லாஹ் எங்களை யாழ்வா எங்களுடைய எங்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய மாணவர்கள் அல்லாஹ் ஓலவர் செய்கிறார்களே அல்லாஹ், அவர்களுக்கு ஓலவர் பரீட்சைகளை ரப்பே நீயே லேசாக்குகிறார்கள் அல்லாஹ். அல்லாஹ் அந்த உள்ளம் செத்துவிட்டதென்றால், உள்ளம் செத்துவிட்டதென்றால் எந்த விஷயமும் உள்ளத்துக்கு ஏறாதையா அல்லாஹ். அந்த பாவங்கள் தான் யா அல்லாஹ் இந்த பாடங்களை மனமிடுவதற்கும் தடையாக இருக்கும் யா அல்லாஹ். அல்லாஹ் இந்த பாவங்களுடைய கசப்பை எங்களுடைய உள்ளத்திலே தந்தருவாயாக. நன்மையிலே ஆசை ஆர்வத்தை இன்பத்தை தந்தருவாயாக. அல்லாஹ் எங்களுடைய ஊரை பாதுகாத்துக்காக, பாவத்தை விட்டும் பாதுகாத்துக்குவாயாக. அல்லாஹ் எங்களை ஊரை அல்லாஹ் முன்மாதிரியான ஊராக அப்படியே ஆக்கி அருள்வாயாக. அல்லாஹ் ஆமீன் ஆமீன் ஆஃபர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فكلا أخذنا بذنبه، فمنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا، وما ظلمناهم ولكن كانوا أنفسهم يظلمون. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فيا عباد الله اتقوا الله حيثما كنتم، وأتبعوا السيئة الحسنة تمحها، وخالقوا الناس بخلق حسن. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقواهم علي رضي الله تعالى عنه، والحسن وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة. اللهم اغفر للعباس وولده مغفرة وباطنة لا تغادر ذنبه.